ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு காயத்ரிக்கு வந்து ரொம்ப சத்தான உணவுப் பொருட்களுக்கு வந்து கேட்டது, ஒரு சிலர் வந்து பாலக்கீரை வந்து ரொம்ப அதிகமாக தர சொல்லியிருந்தீங்க. பாலக்கீரை வந்து இப்போ நான் காலையில் போய் தெளாவி பார்த்தீங்கன்னா ஒரே கட்டு தான் கிடச்சிது, சுத்தம் பண்ணி அறிஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்தக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சிவப்பு கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு விதமான பொரியலும் ரசமும் வைக்க போகிறேன். இது அந்த குக்கிங் வீடியோ வரப்போகுது. இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நல்லா அறிஞ்சிட்டு அப்புறம் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் சுத்தம் பண்ணி அது தேவையான வெங்காயம்லாம் அறிஞ்சு வச்சாச்சு. பாருங்க, ரெண்டு சின்ன சின்ன கடாய் குட்டியும் இருக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஆள் வீடியோ எடுக்கிறதுனால உங்களால் க்ளோஸ் அப்பில் காட்ட முடியல. இப்படி செஞ்சு பார்த்து இருக்கீங்களா, நன்றி மாற்றி மாற்றி. பாருங்க, ரெண்டு கீரையும் தனித்தனியாக தேவையானது செஞ்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, ரெண்டு கடாயில் ரெண்டு விதமான கீரை, ஒன்று பாலக்கீரை, ஒன்று செங்கீரை, ரத்தக்கீரைன்னு கூட சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், ரெண்டு கீரை அரிஞ்சு வச்சுக்கிறேன் பாருங்கள். பச்சை ஒன்று, சிவப்பு ஒன்று. இதில் சமைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தோம்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கலர் இருக்குது. நம்ம பாலக்கீரை வேற லெவலில் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. சிகப்பு கலர் கீரை, சிகப்பு கலர் இருக்குது, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பூ போட்டனே ஜம்முன்னு இருக்குது பாருங்க. இப்போ தேங்காய் திருவிட்டேன் பாருங்க, ஒரு தேங்காய் திருவியாச்சு, ஒரு மூடி இருக்குது. டோரா பச்சை இதையும் கவிட்டு போயிடுவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அளவாக தட்டை மூடி வைக்கிறதுக்கு எப்படி வாங்கி வந்துக்கிறேன் பாருங்க, ஜம்முன்னு. சாப்பாடு வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் வந்து எங்கள் அத்தை நேற்று நைட்டு வச்சாங்க, கொஞ்சமாக இருக்குது. இதே ரெண்டு பேர்த்துக்கு தாட்டிக்குன்னு நினைக்கிறேன். போதும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். போதும் நைட்டு இதை ஒழுங்காக சாப்பிட்டு வாமிட் பண்ணாமல் இருந்தானவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை விசில் வரட்டுங்க. அந்தவொடனே காயத்ரி எழுப்பி சாப்பாடு கொடுக்கலாம். பாவ பசியோடு இருப்பான்னு நினைக்கிறேன். கீரையை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்களா, அதனால தான் நீ கீரை தேடி பிடிச்சி வாங்கிட்டு வந்தேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியே முருங்கை கீரை இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கரிஞ்சி குட்டி கீரை இருக்குது, அதையே கொஞ்சம் ரெண்டு இதுவுமே செஞ்சு கொடுத்துடலாம். நாளைக்கு செக்கப்புக்கு போவோன்னு எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆண்டவனத்தை வேண்டியிருக்கேன் நம்ம. சரி பார்ப்பாங்க, சாப்பாடு வந்தானே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், காயத்ரிக்கு கீரை செஞ்சாச்சு. அப்படி சூடாக்குது தட்டம். ஆமாம், ரத்தக்கீரை ஒன்று, சிவப்பு கீரைம்பாங்களா, அது ஒன்று பாலக்கீரை. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பச்சை கலர் நல்லா தெரியுது, பச்சை சிகப்பு. இது கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கீரை ஒட்டுக்கா சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, சாப்பிட்லான்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்புறம் பெட்டுக்கட்டில் தான் படுக்கணும்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க, ஒரு சிலர் பெட்டுக்கட்டில் படக்கூடாது தரையில் தான் படுக்கணும்னு சொல்கிறாங்க. போட்டு கொலப்பரேஷன் பண்ணுறாங்க நம்மளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காயத்ரிக்கு சமைச்சாச்சு. நீங்கள் என்ன சமைச்சிங்க, சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.